அப்பாற்பட்டாங்க நல்ல டிவில் இருந்தா கஞ்சி கெத்த போலீஸ் நிறைய பேர் வந்திருக்காங்க. இந்த நம்பர் இல்லாத பாட்டியல் நிறைய உள்ள இறங்கி அடிச்சிருந்தாங்க. காஞ்சி ட்ரெஸ் போட்டு அவங்கெல்லாம் ஒரு பையன் புயத்தில் அப்படி கையை வச்சாப்புல இவங்க கடப்பாறை கொடாரி எல்லாம் ஏன் கொண்டாடுறாங்க? ஷூட்டிங் ஆரம்பிச்சிட்டாங்க உடனே. கத்திட்டு நாய் கண்ணை குத்திட்டான். போலீஸ் அடித்தான் பள்ளி என் பள்ளி நாலு மணி கொண்டு ஐதப்பம் கூட அடையாளம் கண்டுபிடிக்கிறது. பச்சை குழந்தைகள் கொட்டில் இருந்தால் கயிறு அழைச்சி கீழே கட்டிட்டாங்க. பெண்காலில் மேலே மிதித்து ஏறி உள்ளே போகிறாங்க இறங்குதாங்க. எங்கே மேலே அவங்களுக்கு காலுக்கு ரொம்ப சுகமாக இருக்கும் போல மேலே மிதித்து இறங்குதான் ஏறுறான். இதே செயல்பாடு இப்படி தலையை தூக்கி பார்த்தா உடனே உலக்கழுந்து அடிக்க அந்த கந்தசாமி பேசுவோம். நான் அப்பவுமே எஸ்எஸ்எல்சி படி கவர்மெண்ட் ஐடியெல்லாம் படித்தாள் படியாத விவரம் உள்ளது ஆள் இல்லை. ரெண்டு லாரி வச்சுருந்தேன் சரிங்களா. பாரியனில் போய் கஷ்டப்பட்டு சம்பாதிச்சேன். இந்த லாரி அந்த கோயில் பக்கத்தில் நிறுத்தியிருந்தேன். இங்கே ஏகப்பட்ட போலீஸ் வந்திருக்காங்கன்னு சொன்னாங்க. ஏன்னா இந்த ஊரில் ஒரு விஷயம் நடக்கலை. போலீஸ் போலீஸ் வந்திருக்காங்கன்னு சொன்னாங்களே என்னென்னு பார்ப்போம். லாரியை நிறுத்திட்டு அங்கே அந்த என்ட்ரன்ஸுக்கு வந்தேன். எங்கள் ஊருக்கும் புளியம்பட்டிக்கும் 2 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ் இருக்குது. இந்த 2 கிலோமீட்டருக்கும் போலீஸ் வண்டி. ஏன்னா 1 பை 1 போலீஸ் வண்டி நிற்கு. அப்போ பெரிய பெரிய போலீஸ் கூட்டம் ஏகப்பட்ட கூட்டம் இருக்குது. அப்போது நாங்கள் என்ன பண்ணோம், இங்கே இவ்வளோ போலீஸ் வருது அந்த ஊருக்கு என்னென்னு ஒரு 10 பெரிய ஆள் போய் முன்னால் போய் அது என்னன்னு கேட்போம் அப்படின்ட்டு பெரிய மனுஷங்க 10 பேர் போனாங்க. போனோம். அவங்க என்ன சொன்னாங்க, சும்மா ஃபார்மாலிட்டிக்கு இங்கே ஆயுதங்க ஏதோ அது இது வெடிகுண்டு இருக்கானு செக் பண்ண போகிறான்னு சொன்னாங்க. செக் பண்ணிக்காங்க அப்படின்னு சொல்லியாச்சு. இருந்தால் எடுத்துக்கோங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லைன்னு சொல்லியாச்சு. அதுக்கு முதல்ல யார் மேலே எஃப்ஐஆரோ எந்த கேஸோ அந்த இல்லை. அப்போ அந்த கூட்டத்தில் முதல்ல பொம்பளைகளுக்கு முன்னாள்னாங்க. பொம்பளைன்னா அடிக்க மாட்டாங்க, ஒரு விஷயம் நடக்கலை எதுக்கு அடிக்க போகிறாங்கன்ட்டு எல்லோரும் சர்வசாதாரணமாக நார்மலாக எல்லோரும் நினச்சிது. அப்போ ஒரு எஸ்பி ஒரு பையன் புயத்தில் அப்படி கையை வச்சாப்புல அது அவங்க சிக்னல். அதுதான் நாங்கள் திங்க் பண்ணுறேன், அது அவங்க சிக்னல். அந்த தோளில் கை வச்ச செகண்ட் எஸ்பி கை வச்ச செகண்டில் லட்சி சார்ஜ் பண்ணிட்டாங்க. ஆமாம், என்ட்ரன்ஸ்லேயே பேசவே இல்லை, பேச ஒன் பதில பேசலை. ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. அங்கே வரும் இன்னொன்னியா, ஒரு ஊருக்குள்ளே போலீஸ் வருதுன்னா 4 வண்டி வரும், லத்தி சார்ஜோடு வருவாங்க, லத்தியோடு வருவாங்க, ஒரு சார்ஜ் பண்ணுவாங்க. இவங்க கடப்பாறை கோடாரி எல்லாம் ஏன் கொண்டாடுறாங்க? தோளில் கோடாரி கடப்பாறையெல்லாம் வச்சுருக்காங்க. நிறைய போலீஸுக்கு நம்பர் இல்லை, பேச்சு இல்லை, பேச்சே இல்லாமல் வராங்க. அப்போ எங்களுக்கெல்லாம் டவுட் ஆகி போயிட்டு, இது பாலிடிக்ஸ் தான், வேறு இதுக்கு வழியே இல்லை. அப்போ எல்லாம் லட்சியாரி பண்ண உடனே எல்லாம் கூட்டங்கள்லாம் கரையுது. ஷூட்டிங் ஆரம்பிச்சிட்டாங்க உடனே. துப்பாக்கி சூடு ஆரம்பிச்சிட்டாங்க. இங்கே இருக்க டிரான்ஸ்ஃபார்மர், அந்த டிரான்ஸ்ஃபார்மர் ஃபஸ்ட்டில் ஆஃப் பண்ணுறான் பாருங்க. நைட்லேருந்து கரண்ட் இல்லையா? இல்லை அந்த செகண்டில் தான், காலையில் 10 மணிக்கு மேலே நடக்கு. டிரான்ஸ்ஃபார்மர் ஆஃப் பண்ணிட்டாங்க. ஆஃப் பண்ணிவிட்டு அந்த சுற்றி ஆளுங்க எது நிற்காங்களான்னு காற்றுக்குள்ளே ஆட்டோமேட்டிக்காக ஷூட் பண்ணுறாங்கயா. இங்கே ஷூட் பண்ண உடனே ஆளுகள்லாம் கலைஞ்சி எடுத்து ஓடிச்சு. ஓடின உடனே நானும் வீட்டுக்கு ஓடி வந்துட்டேன். லாரி அங்கே நிறுத்திட்டு வீட்டுக்குள்ளே வந்துட்டேன். என் மனைவி கற்பஸ்திரி, தம்பி சம்சாரம் கற்பஸ்திரி, எங்கள் அம்மா வயசு முதிர்ந்த கிழவி,
அப்போ உள்ள பக்கத்தில் ஷூட்டிங் நடக்குது. எங்கள் அம்மா சொல்லிச்சு வெளியே போயிடுற ஆம்பளை ஒன்று கொன்னுருவாங்க இவங்க, இவங்க நியாய நேர்மை எல்லாமே செஞ்சுக்கிட்டு இருக்காங்க, இது நடந்துக்கிட்டு இருக்கு, கொன்னுருவாங்க. நாங்கள் பொம்பளைங்க எப்படி என்னாலும் சரி நீ வெளியே போணுச்சு. நான் சொன்னேன் உங்களை விட்டுட்டு நான் போகிறதுக்கு எனக்கு மனசு வரல, என்னையே ஒன்று அவன் கொல்லட்டும், இத்தனை பொம்பளையாலே அவன் எதுவும் அவமானம் பண்ணதுக்கு நான் சம்மதிக்க மாட்டேன், போக மாட்டேன் அப்படின்ட்டேன். எங்கள் அம்மா தொந்தரவு தாங்களும் புடலை இப்படி தள்ளு வயசான ஆள் தான், எங்கள் வீட்டில் எல்லோரும் பொம்பளைங்க எல்லாம் சேர்ந்து போங்க போங்க உங்களை கொன்னுருவாங்க இவங்க கொன்னுருவாங்க இவங்கன்னு வெளியே தள்ளுறாங்க. கதவு பக்கத்துக்கு வரேன், என் கதவு உள்ள கோடாரி வெட்டுக்கொடுது, போட்டு வீடு மரக்கதவு கோடாரி வீட்டு டம்மு டம்னு உழுவுது. அப்போ நான் என்ன பண்ண, கதவை தள்ளி பிடிக்க முடியுமா வெளியே வர முடியுமா, ஆனதாகட்டும் அப்படின்ட்டு நினச்சிட்டு இருக்கும்போதே கதவுக்களை சாஞ்சிட்டு உள்ளே வந்தாங்க. உள்ளே வந்து பருத்தி நிறையா பருத்தி வச்சுருந்தேன் உள்ளே நான் கிடக்கேன், பிடிச்சி என்னை இழுத்தான் ஒரு போலீஸு. பிடித்த உடனே என் கையில் அரைப்போன் மோதிரம் போட்டிருந்தேன், அந்த மோதிரத்தை கலட்டி பாக்கெட்டில் போட்டான் பஸ்ஸில் போட்டானா, போட்டு என்னையே அப்படியே இழுத்து கொண்டு இந்த கிணத்துக்கு இந்த பக்கம் போஸ்ட்டுக்கலாம் இன்னும் கையை கட்டி என் சட்டை கிழித்து கையை கட்டி உட்கார வச்சிட்டான். உட்கார வச்ச உடனே இந்த மணியாச்சி ஸ்டேஷன்லேருந்து ஒரு எஸ்ஐ இருந்தார், நான் லாரி டிராக்டர்லாம் வச்சுருக்கும்போது எனக்கு அறிமுகம் அவர் தெரிஞ்ச ஆள். அப்போ என்னைய பார்த்த உடனே நல்ல ஆள், இந்த ஆளை பிடிச்சி கட்டி உட்கார வச்சுருக்காங்கன்னு அந்த ஆளுக்கு மூஞ்சி சின்னதாகிட்டு, ஆனால் அந்த ஆள் ஒன்றும் செய்ய முடியாத, ஓ ஆமாம் நான் நம்மளை பற்றி வருத்தப்படுறாருங்கிறது நான் ஃபீல் பண்ணிக்கிட்டேன். அந்தால் இங்கே உட்கார வச்சுருந்தாங்க. எங்கள் வீட்டுக்குள்ளே நான் வச்சுருந்த செயின் பாரின்லேருந்து கொண்டு வந்த செயின் எல்லாமே திருட்டாங்க, ஒன்றும் கிடையாது. குடங்கடலை வெட்டி குடிக்கிறதுக்கு ஒரு கிளாஸ் கூட இல்லை. அந்த பொருளெல்லாம் இப்போ கூட வெல்டிங் பண்ணி அப்படி எடுத்து நிறைய வீட்டுகளை வச்சுட்டாங்க, வருஷாங்கிட்டு எல்லாம் எண்ணெய் மிச்சம் எல்லாம் ஊரெல்லாம் கிளியர் பண்ணிட்டாங்க. ஆனால் ஒரு சில வீட்டுகளில் அவங்க செஞ்சது அடையாளம் இருக்குது. அப்போ எல்லாம் நொறுக்கிட்டாங்க வீட்டில், குடிக்க கிளாஸ் கூட இல்லை. ஒரு சில வீட்டுகளில் நல்ல டிபன் இருந்தால் கஞ்சி கத்த போலீஸ் நிறைய பேர் வந்திருக்கானுங்க, சோத்து கத்த போலீஸ் நிறைய பேர், நல்ல டிபன் பூரி இட்லி தோசை இப்படி நல்ல டிபன் இருந்தால் அதை சாப்பிட்றாங்க. வெறும் சாம்பார் சோறு இருந்தால் அதை கீழே கொட்டிட்டு மண்ணள்ளி போட்டுடுறாங்க அந்த சோத்து பாத்திரத்தில். அப்புறம் வாய் பேச முடியாத தாய் தப்பம் கூட அடையாளம் கண்டுபிடிக்க முடியாத பச்சை குழந்தைகள் தொட்டில் இருந்தால் கயரை எடுத்து கீழே தள்ளிடுறாங்க அந்த குழந்தைகளை. இதெல்லாம் மனிதாபிமானம் உள்ளவன் செய்வானா ஐயா? இந்த ஊர் நடந்தது. அப்புறம் எங்கள் வீட்டில் எங்கள் அம்மா வயசான கிழவி, ஒரு நாய் இருந்தது பெரிய நாய், நாய் போலீஸ் மேலே சாடினவுடனே துப்பாயில் இருக்க பைலட் கத்திட்டு அந்த நாயை கண்ணை குத்திட்டான். அங்கே போட்டா கிடந்துச்சு, முருகன் போட்டா கிடந்துச்சு, அம்பேத்கர் போட்டா கிடந்துச்சு. அம்பேத்கர் போட்டாவை நொறுக்கிட்டான், நொறுக்கணும்னு எங்கள் அம்மா சொல்லிச்சு. ஒரு சமுதாயத்தில் பெரிய தலைவரான தலைவர் போட்டாவே நொறுக்கிட்டேன், ஒரு ஜாதி அடிப்படையில் நொறுக்கிட்டேன், முருகன் உனக்கு என்ன கடவுளாக இருக்குது, கடவுளுக்கு பயன் தான் நீ செய்கிற, உனக்கு எந்த கடவுள் இருக்கு, முருகன் போட்டாவை நொறுக்கிட்டு அம்மா சொன்னது. போட்டாவை நொறுக்கிட்டு எங்கள் அம்மா அடித்து கையெல்லாம் வீங்கி ஹாஸ்பிட்டலில் இருந்தாங்க. வந்து இடையில் வந்து இப்படி பேட்டி எடுக்க அது இது நிலவரத்தை பார்க்க பல அரசியல்வாதி வந்தவங்களும் பார்த்தாங்க எங்கள் அம்மாவை. ஐயாங்கன்னு உட்காந்துட்டு வச்சுருக்கும் போது என் போலீஸ் அடித்தான் பல்லு, என் பல்லுக்கு நாலு பல்லு பொழு பல்லு விழுந்துச்சு. எனக்கு இப்போ 73 வயசு ஆகுது, 1947 நம்ம டேட் ஆஃப் பர்த்து. ஆமாம், சுதந்திரத்தோட பிறந்தவனா சுதந்திரத்துக்கு அப்பால் பட்ட வேலையை இவங்க செஞ்சுட்டாங்க, வாழ்ந்து வச்சுட்டாங்க. நான் உழைச்ச உழைப்பு முழுதும் இந்த ஏடிஎம்கே ஆட்சியில் தான் போனது. ஆனால் அன்றைக்கு வந்து இதை அம்மாவுக்கு ஜாதி கலவன்னு சொல்கிறாங்க, அது உண்மை தான் இல்லைன்னு சொல்லலை. இதை பெருசாக்கினது போலீஸ் அடித்ததுக்கு அப்புறம்தான். எங்கள் ஊரை என்றைக்கு போலீஸ் அடித்து தகத்துச்சோ, பொருளாதாரத்தை காலி பண்ணிச்சோ, அதுக்கு பிறகு தான் பக்கத்தில் அந்த ஃபீலிங்கள் ஆனது. ஊரை வந்து பார்த்த உடனே எல்லாருக்கும் ரொம்ப இதாகிட்டு, இந்த மாதிரி பண்ணிட்டாங்களா ஊர் ஊரை, இவங்க கஷ்டப்பட்டு பாரின் போய் சம்பாத்தியம் பண்ணது. 40 பாரின் டிவியா உடச்சி போட்டாங்க, ஒரு டிவி இருக்காத போய் வீடுகளில். இந்த கிணத்துல பாய்சனை ஊற்றிட்டாங்க குடிக்க முடியாமல். ரேஷன் கடையில் எல்லாம் அடித்து ரேஷன் பொருள் எல்லாம் அடித்து சூறை ஆகிட்டாங்க, அடிச்சிட்டாங்க. வயசான கிழவி பச்சை
தாய் முகம் தெரியாத குழந்தை, தோட்டில் கிடக்கக்கூடிய குழந்தை, அந்த குழந்தையும் கயிறை எடுத்து விட்டாங்க. இதெல்லாம் மனுஷத்தன்மை உள்ளவன் செய்வானையா. எங்களை காலையில் 11 மணிக்கு இங்கே ஒரு கிராமத்தை அடிக்கிறதுக்கு 4 மணி நேரம் ஐயா வேணும் போலீஸ் ரைடு. 4 மணி நேரம் அடிக்காங்க அந்த ஊரை. இது பெரிய சிட்டியா. கிட்டத்தட்ட அன்னைக்கு எத்தனை குடும்பங்கள் இருந்துச்சியா? அன்னைக்கு பார்த்து 300 குடும்பம் இருந்துச்சு. இது அடிக்க 4 மணி நேரம் போலீஸ் டைமு. அவன் என்ன சொல்கிறான், அப்போ காரணம் சதிகலா ரிலேஷன் தான் அங்கே கலெக்டராக இருந்தாப்புல தூத்துக்குடியில். இந்த நம்பர் இல்லாத பாட்டிகள் நிறைய உள்ள இறங்கி அடிச்சிடலாம் காக்கி ட்ரெஸ் போட்டு. அவங்கெல்லாம் சசிகலா குறிப்பிட்டு பேச்சு நடக்குது. நான் பொறுப்பாக சொல்கிறதுக்கு இல்லை, ஆனால் பொதுப்படையாக மக்கள் சொல்கிறது இந்த அடியாள் முழுதும் சசிகலா லாரி அடிச்சது வரைக்கும் ஒரு 20,000 ரூபா கொடுத்தாங்க. அது நஷ்டடுன்னு இல்லை, நிவாரணம்னு எழுதி கொடுத்துருந்தாங்க கவரில். நிவாரணம்னு என்ன, தரிச்சு ஃபஸ்ட் எய்டு மாதிரி. அந்த எஃபெக்ட் ஆன உடனே அதுக்கு ஏதாவது முன் செலவுக்கு கொடுக்கறது தான் நிவாரணம். நஷ்டடுன்னு கொடுக்கலையே. இந்த 11 மணிக்கு எங்களை பிடிக்காங்க, பிடிச்சி போலீஸ் வண்டியில் ஏற்றிட்டாங்க. ஏற்றி ஒவ்வொருத்தன் கால் ஒடிஞ்சி கை ஒடிஞ்சி அங்கங்கே கிடக்கும். எங்கள் ஆளுங்க அடி போலீஸ் அடித்த ஆளுங்க அடிபட்டு போலீஸ்கிட்ட அடிபட்டு கை போய் கால் போய் எலும்பி நடக்க முடியாமல் செத்தது மாதிரி கிடக்காங்க. அவங்களே வண்டியை தூக்கி போட்டாங்க. எப்படி தூக்கி போட்டாங்க? இவங்க 4 பேர் போலீஸ் போடுறது, தூக்கி வண்டியை கொண்டு வருது, வண்டியை தூக்கி போடுறது, வண்டி ஒரு வேன் நிறைய போலீஸு. அதுக்குள்ளே நாங்கள் வயசு போனவங்க 24 பேரை பிடிச்சி என்னமோ நாங்கள் தவறு செஞ்ச மாதிரியும் இங்கே ஓடி விரட்டி அரெஸ்ட் பண்ணி எங்களை பிடிச்சி அரெஸ்ட் பண்ண மாதிரியும் எல்லாம் வயசு போனவங்க தான். 24 பேரும் கொண்டு வயசுக்குள்ளவங்க கிட்டத்தட்ட 50 வயசு போல உள்ளவங்க. ஆமாம், 24 பேர் அரெஸ்ட் பண்ணாங்க. அரெஸ்ட் பண்ணி அந்த வண்டிக்குள்ளே எங்களை ஏற்றிருக்காங்க. வண்டிக்குள்ளே இருக்கோம் நாங்கள். ஐயா அவ்வளோ போலீஸும் வண்டிக்குள்ளே இருக்காங்க, நாங்கள் 24 பேர் இருக்கோம் ஒரு வண்டியில். நாங்கள் இப்படி உட்கார்ந்த காலை நாங்கள் எடுக்கவே இடமில்ல, இப்படி இப்படியே உட்காந்த மாதிரி இருக்கோம். 11 மணிக்கு எங்களை வண்டியில் ஏற்றினவங்க இடையில புளியம்பள்ளியில் நிறுத்தினான். உலக்க கழுந்து கிராமங்களில் மசால் குழம்புக்கு மசால் அடிப்பாங்க, அது உலக கழுந்துன்னு அது பேர். சரிங்க, அப்போ உள்ள பேர். ஆமாம் பார்த்துருக்காங்க. ஆமாம், அந்த கழுந்தை வச்சியா அடிக்காயா ஒரு போலீஸு வண்டிக்குள்ளே வச்சு அடிக்கான். புளியம்பள்ளி நிறுத்த இடத்துல அடிக்கான், எங்கன்னு நிறுத்துவாங்களோ அங்கே அடிக்கான். மேலே ஏற்று பார்த்தா உடனே அடி. அந்த போலீஸ் பேர் கந்தசாமி. அந்த போலீஸ் பேர் கந்தசாமி. 1000 பேர் முன்னால் விட்டால் இன்றைக்கி அவனை அடையாளம் கண்டுபிடிச்சி எடுத்தேன். ஆமாம், ஏர் நெத்தி. அந்த பயலை நான் அந்த தேய்ச்சுடரம் பஸ் ஸ்டாண்டில் ஒரு நாள் பார்த்தேன், 2-3 வருஷம் கழித்து. தலைவலி நம்ம உலக்கழுந்த வச்சு அடித்தவன், நம்ம அப்பா அம்மா கூட நம்ம கை வச்சதில்லை, இந்த பையன் அடித்தானே இவங்க நிற்கானே அப்படின்னு எனக்கு ஃபீலிங் தான். நான் என்ன பண்ண முடியும், இந்த மாதிரியெல்லாம் அனுபவிச்சிருக்கோம். அப்புறம் ஒரு பொண்ணெல்லாம் மாடியிலேருந்து குதிச்சிருக்கல போலீஸ் வரத பார்த்து. ஒரு பையன்லாம் நிர்வாணமாக ஓடியாந்தான், வேசியை கட்டி ஓடினவங்க விரட்டவங்க தப்பிக்கிறதுக்கு வேசிக்கிட்டெல்லாம் போயிட்டு. இடையில 2 பொம்பளை அங்கே இருந்த பொம்பளைங்க, தம்பி நம்ம சொந்த பையன்தானு, நில்லு நில்லு ஒன்று வைக்கப்படாது நில்லுன்னு சொல்லி சேலை முந்திய கடித்து அத்து அவன் மானத்தை காப்பாற்றுக்க அவன் இடுப்பில் கட்டி கூட்டிகிட்டு இருந்தாங்க. இந்த மாதிரியெல்லாம் லாரியில் இருக்கு, வண்டியில் ஏற்றிருக்காங்க. ஒரு அக்ரணை பொருள், உயிர் இல்லாத பொருள் தானே அக்ரணையின் பேர். அதை மாதிரி அக்ரணை பொருள் மேலே ஏறின மாதிரி ஷூ காலில் மேலே மிதித்து ஏறி உள்ளே போகிறாங்க, இறங்குதாங்க. எங்கள் மேலே அவங்களுக்கு காலுக்கு ரொம்ப சுகமாக இருக்கும் போல் மேலே மிதித்து இறங்குதான் ஏறுறான். இதே செயல்பாடு இப்படி தலையை தூக்கி பார்த்தா உடனே உலக்கழுந்து வச்சு அடிக்க அந்த கந்தசாமி பேசி. இங்கே ஊரில் போலீஸ் இறங்கி ஷூட்டிங் கீட்டிங் நடக்கவும் ஒரு வாத்தியார், பால் வாத்தியார் ஒரு வாத்தியார், இந்த கோயிலில் போய் வெங்கல மணி கிடக்கு கம்பு வச்சு தான் அடிப்பாங்க, அந்த மணி அடித்தார். அவன் பிடிச்சிட்டு போயிட்டான் வண்டியில் லாரி உட்காந்து சொல்கிறான், இல்லை நீ தானே மணி அடித்த வாத்தியாரா இல்லை நீ அப்படின்னு அந்த ஆளுக்கு அடித்து அடிய பார்த்தேன். ஒரு ஆள் கார்டு ரயில்வே கார்டாக இருந்து ரிட்டையர்ட் ஆன ஆள், நீ தானே ஊரில் நாட்டாமல் அந்த ஆளுக்கு அடித்தான் பாருங்கள். அவள் கோலா கிழந்துட்டு எங்களை 11 மணிக்கு பிடிச்சவன் சப் கோயில்பட்டி சப் மேஜிஸ்ட்ரேட் முன்னால் நைட்டு 8 மணிக்கு கொண்டு வந்துடுறான். காலைல 11 மணிக்கு பிடிச்சி நைட் 8 மணிக்கு அரசு. அது வரைக்கும் அங்கங்கே சுற்றி எங்களை விட்டு விட்டு நிறுத்தி நிறுத்தி அடித்து எடுத்து டைம் போக்கி
எட்டு மணிக்கு இருந்தால் அது வரைக்கும் நாங்கள் காலை மடக்க நிமிட்டம் ஒன்றும் செய்ய முடியல. தண்ணி கிடையாது, ஒன்றும் கிடையாது, சோறு இல்லை, உடம்புல நடக்க ஆவி இல்லாமல் ஆகிட்டு அடிபட்டது வேற. நாங்கள் இங்கங்க இறங்கி விட்ட உடனே இப்படி தான் நடக்கும், காலை வெளியே எடுக்க முடியல, ஒன்று செய்ய முடியல, அப்படியே உட்காந்துட்டோம்மா. காலைல 11 மணிலேருந்து 8 மணி வரைக்கும் இப்படி தான் நடந்து போனோம். இறந்து போனாங்க ஐயா, அது அடிபட்டதில் எல்லாம் வீக்காகி, உடம்புகள் வீக்காகி. இப்போ நானே பாருங்க எப்படி வந்தாள். இப்போ ஏஜி போன பிறகு அதோட எஃபெக்ட் தெரியுது. ஒரு ஆள் புதிய முதல் ஒரு ஆள் இறந்தார், வேலை செய்ய ஆள் இருந்தார், நாலு அஞ்சு பேர் அந்த போலீஸ் அடிபட்டவங்க இறந்தே போயிட்டாங்க. இப்போ அந்த அடியோட எஃபெக்ட். இப்போ ஒரு சில ஆள் இருக்காங்க, என்ன மாதிரி இருக்காங்கன்னா, எங்களுக்கு உடம்புல ஆவி கிடையாது, உடம்புல தெம்பு இல்லை, சும்மா அப்படி உட்காந்து பேசிக்கிட்டு அந்த மாதிரி தான். உடம்புல உள்ள சக்தியெல்லாம் போயிட்டு போலீஸ் அடியில். ஆமாம், கொடுமையான அடி, கொடுமையான அடி. எங்கள் அப்பா அம்மா கிட்ட நாங்கள் அடிபட்டது இல்லை, இந்த கந்தசாமி போய் போலீஸுக்காக உலக்கலந்து அடிபட்டிருக்கோம் பாரு எப்படியா இருக்கும். ஆனால் ஒன்று, அவன் காக்கி ட்ரெஸ் இருந்தனால அவன் தப்பிச்சிட்டான். அவன் காக்கி ட்ரெஸ் இல்லாமல் உலக்கலந்து அடித்தோன்னா அந்த இடத்துல அவன் சுருண்டு வந்துருந்தது காலையில். அவன் பண்ண வேலைக்கு வைராக்கியம் அப்படி இருக்குல்ல, எவ்வளோ பாரியில் போய் நாங்கள் கஷ்டப்பட்டு உழைச்ச வருமானம், என் வருமானம் முழுதும் ரெண்டு லாரியும் போச்சு, வீட்டில் வச்சு ஜுவல்ஸ் எல்லாமே போயிட்டு 75 பவுனுக்கு சிபிஎன் கோயிலே பில் காட்டினேன். நான் வாய் நல்லா வெறும் பேச்சு பேசலை, ரெக்கார்டு பூர்வமாக சிபிஐயில் கொடுத்தேன். அப்போ எவ்வளோ சம்பாதிச்சிருப்பேன். போயிட்டு போய் மேலே 7 லட்சம் கடன், எனக்கு உழைச்சி கொடுக்க ஆள் இல்லை. அப்போ 5 வயசு பையன், அந்த பையன் 2 பொன் குழந்தை, யார் உழைச்சி கொடுப்பா? கண்டிப்பாக இந்த தூத்துக்குடிக்கு போனோம்னா ஒரு காரியம் போனோம்னா எனக்கு ஃபஸ்ட் டிக்கெட் தவிர ஒரு எக்ஸ்ட்ரா 5 ரூபா கொண்டு போக முடியாது. டீ குடிக்கக்கூட அவளை பைசாவை பார்த்துட்டு அவளை சுற்றி அந்த அவளை சூழ்நிலையில் நான் எவ்வளோ மனம் வந்துருப்பேன். அது நடந்தது கேட்டீங்களா? ஜாதி பாலிடிக்ஸியா? கலெக்டராக இருந்தான்னு சொல்லலாம், தூத்துக்குடியில் பேர் பன்னீர்செல்வம், அவர் ஐஏஎஸ் இல்லை, எக்ஸ்பீரியன்ஸை வச்சு அவர் கலெக்டர் போஸ்டிங் கொடுத்தாங்க. அதையும் நான் சொல்கிறேன், அவர் ஐஏஎஸ் கலெக்டர் இல்லை. இங்கே அவங்க நல்ல பொருளாதாரம் இருந்துச்சு அவங்கக்கிட்ட, அரசியலில் இருந்தாங்க. எங்கக்கிட்ட பொருளாதாரமும் இல்லை, அரசியலில் செல்வாக்கும் எங்கக்கிட்ட இல்லை. அதை வச்சு இந்த ஊர் அடிச்சிட்டா இவங்க பொருளாதாரமும் இருக்குது, இவங்க பயப்பட மாட்டாங்க. எங்க நாங்கள் பஸ்ஸில் போனோம்னா அவங்க தேவர் வந்தாங்கன்னா எழும்பி சீட்டு கொடுக்கணும், அந்த மாதிரி சர்வாதாரம் பண்ணாங்க. எங்கள் ஊர் ஆள் மட்டும் போய் எழும்ப சொன்னால் எதுக்கியா எழும்பணும், நான் டிக்கெட் காசு கொடுத்து டிக்கெட் வாங்கியிருக்கேன், நான் எதுக்கு எழும்பணும் அப்படின்னு நாங்கள் பேசுவோம். நியாயத்தை தான் பேசுவோம், ரூல்ஸு. நாங்கள் டிக்கெட் வாங்கியிருக்கோம், இடம் கொடுக்கணும், என்ன இருக்குது பேச, என்ன செய்வாங்க பேசுனா? வார்த்தையை பாரு, இந்த ஊருக்கான அதான் இப்படி பேசுகிறான், இப்படி இப்படிலாம் மோட்டிவ் ஆகிக்கிட்டே இருந்துச்சு. அதை வச்சு அரசியலில் இருக்கவங்க அந்த பார்ட்டிகள் இந்த ஊர் அடித்தா இவங்க பொருளாதாரத்தை பொருளாதாரத்தை காலி பண்ணும், ஊரை களவாடணும் போலீஸை வச்சு. சரிங்க, பல தகவல் சொன்னீங்க, ரொம்ப நன்றி. உங்களோட உணர்ச்சியை ரொம்ப வெளிப்படுத்திருக்கீங்க. சரி, கண்டிப்பாக மக்களை பெரிய சென்றடையும். சரி, கண்டிப்பாக உங்களுடைய வாழ்வாதாரம் இன்னும் உயரணும் நாங்கள் நம்புகிறோம். சரிங்க.